ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம், நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. இன்றைய தலைப்பு வேலை வேலை வேலை. வேலை வேண்டுமென்றால் வேலவனை பிடியுங்கள், இதுதான் இன்றைய தலைப்பு. அதாவது நமக்கு வேலை இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாத அமைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது போலவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னா அடுத்த ஒரு ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இல்லை சில பேருக்கு வந்து அவங்க பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க, வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு இருப்பாங்க. இது மாதிரி வேலை தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வேலவனை தான் பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி இதை எப்படி பிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதாவது நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமையில் போட்டு போய் கடலாடி தரிசனம் பண்ணுறது ஒரு விஷயம். அதுபோலவே பௌர்ணமி தினங்களில் கடலாடி முருகனை பார்த்துட்டு அந்த கடற்கரையில் ஒரு மணி நேரமாவது நீங்கள் நிலவொளியில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற அமைப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே பழனியில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பணத்திற்குண்டான ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன். இந்த பழனி முருகனை வேலை வாய்ப்புக்காக பார்க்குறவங்க மதியம் 11 மணி 11:30 மணிக்கு வேடன் அலங்காரத்தில் முருகன் இருப்பார். அந்த வேடன் அலங்காரத்தில் இருக்கிற முருகனை பழனியில் நீங்கள் வந்து கீழேருந்து நடைப்பயணமாக போயிட்டு முருகன் அந்த நிலையில் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலையில் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து சங்கடப்பட்டுருக்கீங்களோ அந்த சங்கடங்கள் முழுமையாக தீரும். நீங்கள் நினைத்த காரிய வெற்றி, ஒரு ப்ரமோஷன் வரணும்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக அது கிடைக்கும். அதாவது வேறு இடத்துக்கு வேலை மாறுதலாகி போகணுமா, நிச்சயமாக அது நடக்கும். அதுபோல் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா, உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வேலை தொடர்பான எந்த விஷயங்களாக இருந்தாலும் முருகன் வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பு தரும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி கோவில்களுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இப்போ நம்ம இருக்கிறதுனால முருகனோட படத்தை வீட்டில் வச்சு ஒவ்வொரு செவ்வாய் தோறும் காலையில் 6 to 7 6 நெய்தீபங்கள் ஏற்றி முருகன் வேலை முழுவதுமாக சரணாகதி கொடுத்துட்டு, அதாவது இந்த வேலையை நீ தான்ப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முழு பொறுப்பை முருகன்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆனால் அந்த மாதிரி சொல்லிட்டு வேலை கிடைக்குமோ கிடைக்காத தெரியலையே, ப்ரமோஷன் கிடைக்குமோ கிடைக்காத தெரியலையே, அவன் எனக்கு இடைஞ்சலாக இருக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் பேசாமல் முழுமையாக முருகன் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவாரு, முருகன் எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துருவாரு, முருகன் எனக்கு வெளிநாட்டு வேலையை வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற முழுமையான சரணாகதி தத்துவத்தோட முருகனுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. இதை முழுமையாக நம்புங்க. உங்களோட மனசு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புதோ அந்த விஷயம் வந்து முழுமையாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செயலாக்கம் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சால சிறந்தது. அதுபோலவே பழனி முருகன் வழிபாடு வேடன் அலங்காரத்தில் மதியம் 11:30 மணிக்கு நம்ம பார்க்குறதும் சிறப்பான விஷயம். அதை முடிச்சுட்டு போகர் சன்னிதியை சுற்றி வந்துட்டு போகர் சன்னிதி கிட்ட 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசில் என்னென்ன பாசிட்டிவிட்டி வருது, நீங்கள் எப்படி சேஞ்சஸ் வருதுங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம்.